வார விடுமுறை தினத்தை முன்னிட்டு திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் குவிந்துள்ள நிலையில் சுமார் 3 மணி நேரம் நீண்ட வரிசையில் காத்திருந்து தரிசனம் செய்து வருகின்றனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சுரேஷிடம் கேட்கலாம். வணக்கம் சுரேஷ், விவரங்களை பதிவு செய்யலாம். நிச்சயமாக, உலக புகழ்பெற்ற திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் நாள்தோறும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்வது வழக்கம். விடுமுறை நாட்களிலும் திருவிழா நாட்களிலும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் சுவாமியை தரிசனம் செய்வார்கள். இந்த நிலையில் இன்று கார்த்திகை மாதம் என்பதாலும் ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை என்பதாலும் கோயிலில் ஆயிரக்கணக்கான பக்தர்களும் ஐயப்ப சுவாமி பக்தர்களும் குவிந்தனர். இன்று ஞாயிறு விடுமுறையை முன்னிட்டு திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் அதிகாலை 4 மணிக்கு நடைபெறப்பட்டு 4:30 மணிக்கு விஸ்வரூபதி பாரதனையும் 5 மணிக்கு உதய மார்த்தாண்ட அபிஷேகமும் நடைபெற்றது. தொடர்ந்து மற்ற கால பூஜைகளும் நடைபெற்று வருகிறது. இதனையடுத்து அதிகாலை முதலே பக்தர்கள் கடலில் புனித நீராடி நீண்ட வரிசையில் காத்திருந்து பக்தர்கள் தங்கள் குடும்பத்துடன் சுவாமியை தரிசனம் செய்து வருகின்றனர். பக்தர்கள் தரிசனத்திற்காக கோயிலில் 100 ரூபாய் கட்டண தரிசன பாதையும் பொது தரிசன பாதையும் உள்ளது. பக்தர்கள் 100 ரூபாய் கட்டண தரிசனம் செல்லும் வரிசையிலும் பொது தரிசன வரிசையிலும் சுமார் 3 மணி நேரத்திற்கும் மேலாக நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமியை தரிசனம் செய்து வருகின்றனர். உமேஷ், விவரங்களுக்கு நன்றி சுரேஷ்.